அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீம் ஒரு தடவை என்ன பண்ணாங்க, அந்த பக்கம் விக்கெட் கீப்பர், இந்த பக்கம் பவுலர், மீதி 9 பேரையும் ஸ்லிப்ல ஆரம்பிச்சு அப்படியே வரிசையா நிக்க வச்சு அட்டாக் பண்ணாங்க. அது வந்து அன்னைக்கு பெருசா பேசப்பட்டது. பட் எதிர்த்தரப்புல இருந்தும் வந்து அதை நிறைய அப்ரிஷியேட் பண்ணாங்க, என்னமா ஃபீல்டு செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி இன்றைக்கு நான் பார்க்குற காங்கிரஸோடைய ஸ்ட்ராட்டஜி ஆர் வாட் ஐ பெர்சீவ் டு பி த ஸ்ட்ராட்டஜி ஆஃப் காங்கிரஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. இது மட்டும் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் ஒரு 4-5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பழைய காங்கிரஸ்னு சொல்லுவாங்க பாருங்க, கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களிலும் ஆட்சியில் இருந்து கொண்டு மத்தியிலும் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ், அந்த ஒரு போல் பொசிஷனுக்கு இன்றைய காங்கிரஸ் போனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை, ப்ரொவைடட் இப்போ இவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா. இந்த ஸ்ட்ராட்டஜி இது எல்லாமே எங்கிருந்து ஆரம்பம்னு பார்த்தீங்கன்னா, மாயாவதி அவர்களுக்கு இந்த எதிர்கட்சிகள் கூட்டணிக்கு இன்விடேஷன் அனுப்பாதது. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, பாருங்க அவங்களுக்கு எதிராக ஏகப்பட்ட கேஸ் இருக்குது, அதனால அவங்க வந்து அப்படி பாஜகவை பெருசா எதிர்ப்பதில்லை, பாஜகவோட பி டீம்னு சொல்லலாம், ஆர்எல்ஸ் பாஜகவுடன் கூட்டணி அமைப்பதற்கு கூட அவங்க தயங்க மாட்டாங்க, அதனால தான் அவங்கள கூப்பிடல, இப்படித்தான் எல்லாருமே முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. சரிங்க, அப்படி பாத்தீங்கன்னா கர்நாடக தேர்தலெல்லாம் முடிந்த பிறகுதான் இந்த பெங்களூர் மீட்டிங் இதெல்லாம் நடக்குது. அப்போ JDS நம்ம அண்ணன் தேவகவுடா அவர்கள் கட்சி, அவங்களுக்கு இன்விடேஷன் அனுப்பிச்சிருக்கலாம்ல. இப்போ இன்விடேஷன் அனுப்பாததுனால JDS வந்து பாஜக பக்கம் போவதற்கான வாய்ப்புகள் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அவரு குமாரசாமி என்ன சொல்லிக்கிறாரு, நாங்கள் வந்து NDA சேராட்டாலும் இணைந்து காங்கிரஸை எதிர்ப்போம்னு சொல்லியிருக்காரு. அதுக்குள்ள அவங்க அப்பா சும்மா இல்லாம நாங்கள் தனியாக தான் நிற்போம் அப்படின்னுக்கிறாரு. அது எதுக்குன்னா வேற ஒன்றும் இல்லைங்க, தனியாக நின்று 1 MP 2 MP ஏதோ கட்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே அவர் PM இருந்தவர் இல்லை தேவகவுடா அவர்கள், ஸோ அதனால அந்த ஆசையிலேயே இருக்காரு, அந்த இன்னிங்ஸ் மறுபடியும் கண்டினியூ ஆக முடியுமா, ரைட்டுப்பா இவங்க வேணா அவங்களுக்கு வேணா கடைசியாக தெரிஞ்சாரு பாரு, அவரை கொண்டாந்து அவரை PM ஆகிருங்க, அந்த நம்பிக்கையில தான் அவர் வந்து தனியா நிற்போம்னு சொல்லி நிற்கிறாரு. அப்படி தனியா நிக்கணும்னாலும் முதல்ல MP எலெக்ஷன்ல ஜெயிக்கணுங்க, ஜெயிக்கவே ஜெயிக்காத ஒருத்தர போயிட்டு பரவாயில்ல நாங்கள் உங்களை ராஜ்யசபா MP ஆக்கி PM ஆகிறோம் அப்படின்லாம் யாரும் வரமாட்டாங்க. இருந்தாலும் வயசானாலும் ஆசை யார விட்டுது, இதுதான் வந்து குமாரசாமி அவர்களுக்கும் தேவகவுடா அவர்களுக்கும் இருக்க கருத்து வேறுபாடுக்கான காரணம். சரி, இப்பதான் கர்நாடகாவில் எலெக்ஷன் முடிஞ்சிச்சு இல்ல, அப்ப JDS கூட சேர்த்துக்கிறதுல என்ன குறைஞ்சு போச்சு காங்கிரஸ்க்கு, ஏன் அவங்கள சேர்த்துக்காம இருக்காங்க? ரைட், இப்போ கேஸ் இருக்கு, அதனால வந்து அவங்க பாஜக பக்கம் போவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு இந்த 26-27 கட்சி அப்படின்னு கூடினாங்க இல்லையா, இவங்களில் எத்தனை கட்சிக்கு எதிராக ED CBI கேஸ் இருக்கு, இப்போ அவங்கெல்லாம் போக மாட்டாங்களா? அதையே வந்து நீங்கள் மாயாவதி அவர்களை மட்டும் சிங்கிள் அவுட் பண்ணுறீங்க பாஜகவோட போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு. சரி, YSRP ஜெகன்மோகன் அவர் ஏன் கூப்பிடல, TDP நாயுடு அவர் ஏன் கூப்பிடல, இல்லைங்க அவர் வந்து பாஜக பக்கம் போவதற்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கார், சரிங்க நீங்கள் அவரை உங்கள் பக்கம் இழுங்க, அவர் மேலே கேஸ் ஒன்றும் இல்லைல்ல, அப்போது அவரை உங்கள் பக்கம் வச்சுக்கிறதுல உங்களுக்கு என்ன குறைஞ்சி போச்சு, இவ்வளோ ஏங்க நம்ம கேசி ராவ் அவர்கள் அவரை கூப்பிடுங்க, இல்லை இல்லை அவர் ஏற்கனவே ஒரு கூட்டணிக்கு ட்ரை பண்ணிருக்கிறாரு. அப்படியா, அப்படி பார்க்க போனால் தமிழக முதலமைச்சர் வந்து திராவிட மாடல் ஆட்சியை இந்தியா முழுக்க கொண்டு வரணும், இவர் தான் பிரைம் மினிஸ்டர், அவங்க கட்சிக்காரன்லாம் சொல்லியிருக்கிறாங்க, அப்போ அவரையும் சேர்த்துக்கணும் நீங்கள் கூட்டணியில் இருக்கும்போது, அப்போ BRS கூப்பிட்டா என்ன குறைஞ்சி போச்சு உங்களுக்கு, ஒதிஷா அவருக்கு எதிராக கேஸ் கிடையாது, நவீன் பட்நாயக் அவரை கூப்பிட்டுருக்கலாம்ல. அப்போது மாயாவதி அவர்களை இன்வைட் பண்ணாததுக்கு தனிப்பட்ட காரணம் இருக்கின்றது. ரைட், கொஞ்ச நேரத்தில் பார்ப்போம், சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும். ரைட், நான் சொல்லியிருந்தேன் இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா காங்கிரஸ் வந்து இன்னும் ஒரு 4-5 வருஷத்தில் அந்த பழைய காங்கிரஸாக பயங்கரமான பவர்ஃபுல் பொசிஷனுக்கு போயிடுவாங்க அப்படின்னு. ஒவ்வொன்றா பார்க்கலாம் எப்படி அது டெவலப் ஆகும் அப்படின்னு. முதல்ல வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கோங்க, திரிணாமுல் காங்கிரஸ், அங்கே பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி அவர்கள் வெர்சஸ் BJP, இதுதான் அங்கே ஃபைட்டுங்க. இப்போ அந்த காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அலையன்ஸ் வந்த பிறகு எங்கேயோ ஒரு இடத்துல புதுசாக அவங்க துளிர்த்துருக்காங்க, அந்த MLAவும் TMC போய் ஓட்டிங்கிறார்னு நம்ம பார்க்குறோம். இப்போது திரிணாமுல் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து முதல்ல இந்த 2024 வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் அலையன்ஸை பற்றி விட்டுருங்க, அது வேண்டாம், அவங்க வந்து தனியாக நிற்கிறாங்க இல்லை வந்து ஒன்றா நிற்கிறாங்க எப்படியோ நிற்கிறாங்க முடிஞ்சு போச்சு. ஒருவேளை 2024 எதிர்கட்சிகள் இணைந்த ஒரு கூட்டணி ஆட்சி வருகின்றது அப்படின்னு வைங்களேன்,
திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று அவங்க பிஎம்ஆ இருக்கணும், இல்லை வேற யாராவது குறிப்பாக காங்கிரஸ்லேருந்து யாராவது பிஎம்ஆ வராங்க அப்படின்னு சொன்னால் விரைவிலேயே அவங்க சிஎம்ஆ கூட இருக்க முடியாது. அதுதான் உண்மை. எப்படின்னு கேட்குறீங்களா, நான் சொல்கிறேன். 2024 திரிணாமுல் காங்கிரஸ் தனியாக நிற்கிறாங்க, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் தனியாக நிற்கிறாங்க, பாஜக தனியாக நிற்கிறாங்க அப்படின்னே வச்சுப்போம். லேட்டஸ் அசியும் இப்படி வாங்க, திரிணாமுல் காங்கிரஸ் வந்து 40 சீட்டு ஜெயிக்குதுன்னு வச்சுப்போம். இப்போ எதிர்கட்சிகள் கூட்டணி ஆட்சி வந்து விடுகின்றது. இப்போது அங்கே மத்தியில் காங்கிரஸ் தலைமையில் ஒரு ஆட்சி நடக்கின்றது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, நிச்சயமாக அடுத்து வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெஸ்ட் பெங்காலில் நம்ம கூட்டணியில் தானே இருக்கோம், எங்களுக்கு ஒரு 80 சீட்டு 100 சீட்டு கொடுங்க நிச்சயமாக கேட்பாங்க. அது எப்படி சார் கொடுப்பாங்க, 40 சீட்டு சாலிடாக ஜெயிச்சிருக்காங்க வெஸ்ட் பெங்காலில் திரிணாமுல் காங்கிரஸ் தனியார் இந்த கூட்டணியே இல்லாமல். அப்படி இருக்கச்சு அவங்க எப்படி காங்கிரஸுக்கு 8 சீட்டு கொடுத்தாலே அதிகம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே தான் இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். இன்றைக்கு வந்து இந்த எதிர்கட்சிகள் கூட்டணி இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இந்த பிஎம்எல்ஏ அது சரி வராது, எதிர்கட்சிகளை பழிவாங்கிறது கோர்ட்டுக்கு போனாங்கன்னு நம்ம பார்க்குறோம். அப்போது இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அப்போ அந்த பிஎம்எல்ஏவை ஸ்கிராப் பண்ணிடுவாங்க, இந்த இடி இதெல்லாம் வந்து இல்லாமல் போயிடும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது நினச்சிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இத்தோடு இதை நிறுத்திட்டு சுட்டி டிவி கார்ட்டூன் நெட்ஒர்க் இதில் கார்ட்டூன் பார்க்க போகலாம். காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி இங்கே வந்ததென்றால் அதே பிஎம்எல்ஏ அப்படியே தான் இருக்கும், இடி அப்படியே தான் இருக்கும், எதிர்கட்சி தலைவர்களுக்கு எதிராக போடப்பட்ட எந்த வழக்கும் வாபஸ் வாங்க மாட்டாங்க, கொஞ்சம் ஸ்லோவாயிட்டு போகும். ஏன்னா அதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றது பாஜகவை விட காங்கிரஸுக்கு நல்லா தெரியும். பாஜகவாவது எதிர்கட்சிகளுக்கு எதிராகத்தான் வந்து இந்த இடி சிபிஐயை ஏவி விடுறாங்கன்னு சொல்றாங்க, ஆனா காங்கிரஸ் கூட்டணி கட்சிக்கு எதிராகவே சிபிஐயை ஏவி விட்டு சீட்டு டிமாண்ட் பண்ணி வாங்கினவங்கன்றது நமக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி இந்த கேஸுகள்லாம் அப்படியே இருக்கும். அடுத்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் காங்கிரஸ் கேட்ட தொகுதிகளை கொடுக்கவில்லை என்றால், இன்ஃபேக்ட் அந்த தேர்தல் பேச்சுவார்த்தைக்கு ஒரு 3-6 மாதத்துக்கு முன்னாடியே இடிக்கு திடீர்னு ஒரு சுறுசுறுப்பு வந்துடும், அதுக்கப்புறம் பழைய கேஸெல்லாம் தூசு தட்டி எடுப்பாங்க, அந்த நேரத்தில் ரெய்டுகள்லாம் நடக்கலாம், இன்னாண்ட பக்கம் ரெய்டு நடக்கும், அந்த பக்கம் பேச்சுவார்த்தை கூட நடக்கும். இப்போ என்ன ஆகும், காங்கிரஸ் கேட்குற இடங்களை திரிணாமுல் காங்கிரஸ் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அதை விட முக்கியமான விஷயம், மத்தியில் நீங்கள் காங்கிரஸோட ஆதரவில் ஒரு ஆட்சி அமைத்து கொண்டு இங்க ஸ்டேட்ல ஒத்துரை எதிர்த்து போரிடுவோம்னு சொன்னா அப்போ அது பாஜகவுக்கு தான் அட்வான்டேஜ் ஆக முடியும். 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல எதிர்த்து எதிர்த்து போரிடுறாங்க அப்படின்னு சொன்னா ஓகே, அப்ப சென்ட்ரல்ல வந்து பாஜக இருக்குது, ஆனா மத்தியில காங்கிரஸ் ஆட்சி இல்ல காங்கிரஸுடன் கூட்டணி சேர்ந்த ஒரு ஆட்சி வந்த பிறகு அவங்களோட நீங்களும் கூட்டணியில இருந்துக்கின்னு அங்க கூட்டணிங்க, ஆனா இங்க ரெண்டு பேரும் ஆட்சி போகணும்னு சொன்னா ஜனங்க எதிர்ப்பாங்களா? எல்லாத்தையும் முக்கியமான விஷயம், மத்தியில் காங்கிரஸ் வந்து உட்காந்துக்குச்சு அப்படின்னு சொன்னா அவங்களுடைய ஓட், காங்கிரஸுடைய ஓட் எங்கேருந்து வரும்னு நினச்சிட்டு இருக்கீங்க? பாஜகவுடைய ஓட்டு அவங்களால இந்த பக்கம் திருப்ப முடியாது, திரிணாமுல் காங்கிரஸ் பக்கம் போய்கொண்டிருக்கின்ற ஓட்டை தான் அவங்க இந்த பக்கம் திருப்பணும். இன்றைக்கு இந்த 26-27 கட்சிகள் கூட்டணி இருக்காங்களே, இந்த கூட்டணியில் இருக்க பெரும்பாலான கட்சிகள் காங்கிரஸால அடிபட போறாங்க. ஏன்னு கேட்டா இவங்க ரெண்டு பேரும் முக்கியமான ஓட் பேங்கா நினைக்கிறது மைனாரிட்டி ஓட் பேங்க். காங்கிரஸ் வந்து வெஸ்ட் பெங்கால் ஆட்சியில் இருக்காங்க, அவங்க கிட்டே இருந்து கம்யூனிஸ்ட் ஆட்சியை கைப்பற்றுகிறார்கள், இந்த மைனாரிட்டி ஓட் பேங்க் இந்த பக்கம் டிரான்ஸ்ஃபர் ஆனதுதான். அதே தான் நடந்தது கம்யூனிஸ்டுகளிடமிருந்து திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சிக்கு வருதுன்னு சொன்னா அதே மைனாரிட்டி ஓட் பேங்க் சாலிடா திரிணாமுல் காங்கிரஸ் பக்கம் போனதுக்கு தான் காரணம். சமீபத்தில் நடந்த இடைத்தேர்தலில் கூட காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கூட்டணி ஜெயிது, திரிணாமுல் காங்கிரஸ் போன தடவை ஜெயிச்ச இடத்துல தோக்குதுன்னா மைனாரிட்டி ஓட் வந்து ஷிஃப்ட் ஆனது தான் காரணம். அப்போ ஒரே ஓட் பேங்க்குக்கு தான் காங்கிரஸும் மற்ற எதிர்கட்சிகளும் ஃபைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது சீட்டையும் கொடுத்து ஓட்டையும் அவர்களிடம் பறிகொடுத்து அவங்க தயவுல ஆட்சி நடத்த வேண்டிய கட்டாயம் திரிணாமுல் காங்கிரஸுக்கு நிச்சயமாக வரும். அதுக்கு தான் நான் முதல்லயே சொன்னேன், மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் வந்து உக்காந்ததுன்னு சொன்னா மம்தா பானர்ஜி அவர்கள் பிஎம்ஆ வரணும், இல்லைன்னா அதுக்கப்புறம் சிஎம்ஆ கூட அவங்களால கண்டினியூ பண்ண முடியாது அடுத்த தேர்தலில். இப்போ புரியுதுங்களா மேட்டர் என்னன்னு? சரி, அப்படியே நேராக ஊபிக்கு வாங்க.
ஏன்னா ஒன்ஸ் காங்கிரஸ் பவருக்கு வந்துட்டாங்கன்னா அடுத்தது அவங்களுடைய குறியெல்லாம் உத்தரப்பிரதேசம் மேலதான் இருக்கும். ஏன்னா அங்கதான் வந்து 80 சீட், எப்படியாவது அங்க வந்து அவங்களுடைய சப்போர்ட் பேஸ இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. 2%ல இருந்து நீங்க அதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி, ஏன்னா பாஜகவுடைய சப்போர்ட் பேஸ் மறுபடியும் சொல்றேன், அது காங்கிரஸ் பக்கம் ஷிஃப்ட் ஆகாது. அப்ப எதிர்கட்சிகளுடைய ஓட் பேங்க தான் இவங்க அப்படியே ஆட்டைய போடணும். சமாஜ்வாடி பார்ட்டி, பகுஜன் சமாஜ் பார்ட்டி, இன்னும் இருக்கிற சில சில சின்ன கட்சிகள், இவங்களுடைய ஓட் பேங்க்ல இருந்து கொஞ்சம் அரிச்சு எடுத்துட்டு போனாதான் காங்கிரஸ் அங்க வளர முடியும். சென்ட்ரல்ல பவர்ல இருக்காங்க அப்படின்னும் போது அப்ப மைனாரிட்டி ஓட்டு வங்கியை தான் குறிவைப்பார்கள் காங்கிரஸ். யாரை ஹட் பண்ணும்? சமாஜ்வாடி பார்ட்டியை ஹட் பண்ணும், பகுஜன் சமாஜ் பார்ட்டியை ஹட் பண்ணும், பாஜகவை கிடையாது. அப்போ கூட்டணிக்குள்ளேயே இருந்துக்கின்னு கூட்டணி கட்சிகளை அழிப்பதுதான் காங்கிரஸுடைய ஒரே வேலையாக இருக்கும். தெரிஞ்சோ தெரியாமலோ இதைத்தான் அவங்க செஞ்சாங்க, வேற வழியே கிடையாது. பீகார் எடுத்துக்காங்க, நிதிஷ்குமாருக்கு இது ஒரு பெரிய டேஞ்சர். ஏற்கனவே ஒரு சக்சஸ்ஃபுல்லாத கூட்டணி பாஜகவுடன் அலையன்ஸ்ல இருக்காங்க. அப்பவே ஜேடியு நிதிஷ்குமார் கட்சியுடைய வாக்குகள் சீட்டுகள் குறையுது, பாஜக அதை விட அதிகமா ஜெயிக்கிறாங்க. இருந்தாலும் கூட்டணி தர்மத்துக்கு படி அவருக்கு சிஎம் போஸ்ட் கொடுக்குறாங்க. இப்போ காங்கிரஸும் இந்த மகா கட்டுப்பந்தன் இதுல போய் சேர்ந்துக்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப என்ன ஆகும்? ஜேடியு இந்த ஓட்டு தான் ஏற்கனவே வந்து நிதிஷ்குமார் பிகமிங் அன்பாப்புலர் அமாங் த மேசஸ். அப்ப என்ன ஆகும்? அவருடைய கட்சி சுருங்கும், அந்த இடத்துல காங்கிரஸ் வந்து நிரப்பும். அண்ட் அடுத்த சட்டமன்ற தேர்தல் எல்லாம் பாத்தீங்கன்னா இட் வில் பி அன் அலையன்ஸ் பிட்வீன் ஆர்ஜேடி அண்ட் காங்கிரஸ். ஜேடியு பிக்சர்லயே இருக்காது, சொல்லி நிற்கிறார் இதான் என் கடைசி தேர்தல் கடைசி தேர்தல்னு. அது நிஜமாவே ஆயிட போகுது நிதிஷ்குமார் அவர்களுக்கு. அதுக்கப்புறம் தேர்தலில் போட்டிட்டாலும் அவர் ஜெயிக்க போறது கிடையாது, நேரா கேரளாவுக்கு ஷிஃப்ட் ஆயிக்கங்க. இங்க வெஸ்ட் பெங்கால் கம்யூனிஸ்டுகளுக்கும் கேரளா கம்யூனிஸ்டுகளுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை ஓடி நிற்குது. காரணம் என்னன்னா இந்த எல்டிஎஃப் யூடிஎஃப் கேரளா இந்த ஷிஃப்ட் மைனாரிட்டி ஓட் ஷிஃப்ட் இது வந்து கம்யூனிஸ்ட் பெருசா பாதிக்கும். அப்போ அவங்களுடைய ரெலவன்ஸே இல்லாம போயிடும். நீங்க அவங்களோட போய் கூட்டணி சேர்ந்து நிற்கிறீங்களே, இதுதான் அவங்களுடைய கேள்வியாக இருக்கின்றது. அப்போ சென்ட்ரல்ல நீங்க அவங்களோட கூட்டணியில ஒரு ஆட்சியில் இருந்து கொண்டு, ஏன்னா கம்யூனிஸ்டுகளும் இந்த கூட்டணி இருக்காங்க ரைட், அப்ப அவங்களோட அங்க ஆட்சியில இருந்து கொண்டு இங்க நாங்க ரெண்டு பேரும் எதிர்த்து எதிர்த்து சண்டை போடுவோம்னு அடுத்த சட்டமன்ற தேர்தலில் நின்றா வேலைக்கு ஆகுமா? மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன நினைப்பாங்க? ரைட்டு, கம்யூனிஸ்டுகள் வந்து அவங்க எப்படியும் ஆட்சியில சேர போறது கிடையாதுங்க, வெளியில இருந்து தான் ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மத்தியில் ஆட்சியில் இருக்கிறது காங்கிரஸ், ரைட்டு, அப்ப நம்ம காங்கிரஸுக்கே ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாகவே எல்லா வாக்காளர்களும் குறிப்பா மைனாரிட்டிகளும் முடிவு பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, அப்போ இருக்கிற ஒரே ஒரு ஸ்டேட்லையும் பதவி இழந்து விட்டு கம்யூனிஸ்டுகள் சகாவுக்கள் வெளில வந்து நிற்க வேண்டிய கட்டாயம். சரி, இப்போ மாயாவதி அவர்களுக்கு இன்விடேஷன் அனுப்பாதது கூடவே இன்னும் யார் யாருக்கெல்லாம் இன்விடேஷன் அனுப்பல, எதுக்காக அனுப்பல அப்படின்றத பார்த்துட்டோம்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன். புதுஷா வாங்க, நவீன் பட்நாயக் அவர்கள், அவருக்கு ஏன் அனுப்பல? இல்ல சார், அவங்க வந்து சில நேரங்கள்ல பாஜகவுக்கு சப்போர்ட் பண்றாங்க, ராஜ்யசபால மசோதா நிறைவேறதுக்கு வந்து பாஜகவுக்கு வலிமை இல்லை அப்படின்னு சொன்னா ஒண்ணு அவங்க வெளிநடப்பு செய்கிறார்கள், இல்லைன்னா ஆதரவா ஓட்டு போடுறாங்க, அதனால அவங்கள நம்ப முடியாது. சரி ரைட்டுங்க, இன்னி வரைக்கும் அவங்க என்டிஏல ஜாயின் பண்ணல. அப்போ ஒருவேளை அவங்க ஜாயின் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, வாங்க எங்க அலையன்ஸ்ல வந்து சேர்ந்துக்கங்க, மோடி அவர்களை பதவியில் இருந்து நீக்க வேண்டும் அப்படின்னு அவரை கன்வின்ஸ் பண்றதுக்கு ஏன் உங்களுக்கு முடியல அப்படின்னா இருக்கு. நவீன் பட்நாயக் அவர்களும் இந்த அலையன்ஸ்குள்ள வருவது காங்கிரஸுக்கு ஒரு பெரிய சிக்கல். மாயாவதி அவர்கள் உள்ள வந்தா என்ன சிக்கலோ அதே தான் நவீன் பட்நாயக் அவர்கள் இங்க வந்தாலும் அந்த சிக்கல். அது என்னன்றதை கொஞ்ச நேரத்தில் பார்ப்போம். ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் அங்க காங்கிரஸ் ஒன்னும் இல்லாம போயிடுச்சுங்க, அதுதான் அப்படியே முற்றிலும் உருமாறி புதிய பாக்கில் ஒய்எஸ்ஆர்பியா மாறிடுச்சு. இங்க தெலுங்கானாவை பாத்தீங்கன்னா பிஆர்எஸ் ராவ் அவர்களை கூப்பிடாததுக்கு இல்ல இல்ல அவர் தனியா ஒரு அலையன்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. எப்படிங்க இருக்கிற எதிர்கட்சி எல்லாத்தையும் நீங்க இந்த பக்கம் கொண்டாந்து சேர்த்து போட்டீங்க, அப்புறம் அவர் எங்க போவாரு அலையன்ஸுக்கு? அவரும் பாவம் மகாராஷ்டிரால போறாரு, 500 காரு 600 காரோட போறாரு, என்னன்னோ நான் அங்கே இங்கே நீங்கள் போகிறோம் அங்கே நீங்கள் போகிறோம் அப்படின்லாம் சொல்கிறாரு, வேலைக்கு ஆகாது. எவென்ச்சுவலி ஒன்று இந்த பக்கம் வந்தானோ இல்லை அந்த பக்கம் வந்தானோ, இல்லையா யார் வேணா எப்படி வேணா போங்கப்பா எனக்கு சட்டமன்றம் போதும் அப்படின்னு ஒதுங்கி ஆகணும், இதுதான் அவருடைய நிலைமை. பட் அவரை இன்வைட் பண்ணாததுக்கு காங்கிரஸுடைய காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, இன்னி வரைக்கும் தெலுங்கானாவில் வந்து ஃபைட் பிட்வீன் பிஆர்எஸ் அண்ட் காங்கிரஸ் அப்படின்னு நினச்சி நிற்கிறாங்க. பாஜக வந்ததை அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளவே இல்லை.
அப்போ அவரை வந்து அலையன்ஸ்ல சேர்த்துக்கினா நாளைக்கு தெலுங்கானால ஸ்டேட் கவர்மெண்ட்டை நம்மளால ஆட்சியை பிடிக்க முடியாது, ஸோ அதனால வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா கேரளால, அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால்ல இந்த மாதிரி மாநிலங்கள்லாம் டைரக்டா ஃபைட் பண்ணிக்கிறவங்க தானே இப்ப இந்த அலையன்ஸ்ல வந்து சேர்ந்து நிற்கிறீங்க. ஸோ ஏகப்பட்ட இன்டர்னல் கான்ட்ரடிக்ஷன்ஸ், ரைட். மறுபடியும் அந்த கிரக்ஸ் ஆஃப் த மேட்டருக்கு வருவோம். மாயாவதி அவர்களை இன்வைட் பண்ணல. காங்கிரஸ் இங்க ஆட்சியில் வந்து உட்கார்ந்து இருந்தால், காங்கிரஸ் தலைமையில் எதிர்கட்சிகளின் கூட்டணி ஆட்சி அமைந்ததென்றால், அப்போ அந்த மாநில கட்சிகள் எல்லாம் வந்து செல்லா காசா ஆயிரும் அப்படின்னு சொன்னேன் சார். அப்ப இது மற்ற எதிர்கட்சிகளுக்கு எல்லாம் தெரியாதா? காங்கிரஸ் தலைமையை எப்படி அவங்க ஏத்துப்பாங்க அப்படின்னா, அதுதான் நான் சொல்ல வரேன். நவீன் பட்நாயக் அவர்களை ஏன் இவங்க கூப்பிடலன்னு சொன்னா, ஹி ஹாஸ் எ கிளீன் இமேஜ், நான் கான்ட்ரவர்ஷியல் பொலிட்டிஷியன். அப்போ அவரை கொண்டு வரலாமே அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளுடைய ஆதரவும் இருக்கும். அது காங்கிரஸுக்கு சரிப்பட்டு வராது. அதனால அவரை அங்க அப்படியே தள்ளியாச்சு. இப்போ நம்ம கே சி ராவ் அவர்கள் விஷயத்துக்கு வருவோம். ராஜீவ் சர்தேசாய் அவர் ஒரு தடவை பேசியிருந்தாரு. கே சி ராவ் பிஆர்எஸ் இருக்கு இல்லையா, அவங்க வந்து எதிர்கட்சிகளை எல்லாம் பாருங்க, ஒரு கூட்டணி வந்ததுன்னா ஒண்ணு என்ன பிரைம் மினிஸ்டரியல் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணுங்க, இல்லைன்னா அட்லீஸ்ட் என்ன கன்வீனர் அப்படின்னாவது கொண்டு வந்து வைங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி, உங்களுடைய செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதா ராஜீவ் சர்தேசாய் பேசியிருந்தாருங்க. இந்த வீடியோ கூட இருக்குங்க. அப்போ இந்த கூட்டணியில ராவ் காரு உள்ள வந்துட்டாருன்னு சொன்னா, அப்போ எதிர்கட்சிகள் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு வந்ததுன்னு சொன்னா, எலெக்ஷனுக்கே நான் பார்த்துக்கிறவங்க செலவெல்லாம் அப்படின்னு சொல்றவரு எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணுவாரு, எந்த அளவுக்கு அவரால் பண்ண முடியும், புரியுதுங்களா? அதனால தான் ராவ் கார் அவர்கள் இங்கு இன்வைட் செய்யப்படவில்லை. எல்லாம் சரிங்க, அப்பவும் இதெல்லாம் எதிர்கட்சிகளுக்கு தெரியாதா, காங்கிரஸ்க்கு எப்படி தலைமை பதவியை கொடுப்பார்கள், இங்கதான் அவங்களுடைய கேம் கம்ஸ் இன் டு பிளே. என்ன பண்ணுவாங்க ராகுல் காந்தி அவர்களோ, ஒருவேளை அவருக்கு வந்து அந்த கன்விக்ஷனுக்கு ஸ்டே கொடுத்து இல்லை அதை வந்து ஒட்டுமொத்தமா குவாஷ் பண்ணி அவர் எலெக்ஷன்ல நின்று எம்பி ஆறாருன்னு வச்சுக்காங்க, ஆர்எல்ஸ் எம்பி ஆகலை அப்படின்னு வச்சுக்காங்க. அடுத்தது ஒரு குரூப் வந்து பிரியங்கா வத்ரா அப்படின்னு வேற சொல்லி நிற்கிறாங்க. ஆனால் கொஞ்ச காலமா ஒரு 10-15 நாளா நடக்கிற விஷயங்களெல்லாம் நீங்க கூர்ந்து பாத்தீங்கன்னா தெரியும், நாம வந்து அண்ணன் அரசியல் ஞானி அவர்களை பத்தி ஒண்ணுமே பேசுறது இல்லை. ஏன்னா ஒண்ணுமே கண்டென்ட் கொடுக்கறது இல்லை. ஏன்னா அவர் எதுவுமே பேசுவதில்லை. என்ன காரணம்? ரொம்ப சைலண்டா இருக்காரு. அப்படியே இன்னொரு கான்ட்ராஸ்ட் பாருங்க, எல்லா இடத்துலையும் மல்லிகார்ஜுன கர்கே அவர்கள் காங்கிரஸின் தலைவராக இருக்கிறார் பாருங்க, அவரு தான் நிறைய பேட்டி கொடுக்கிறாரு, கேள்வி கேட்கிறாரு, பத்திரிகைகள்லையும் அவருடைய பேட்டிகள் கேள்விகள் இதுதான் ப்ராமினா வந்து நிற்குது. பெங்களூர்ல பார்த்தமே சோனியா காந்தி வந்து உக்காந்துக்கிறாங்க, ராகுல் காந்தி வந்து உக்காந்துக்கிறாங்க, அவங்க வந்து உக்காருன்னு சொல்ற வரைக்கும் அவ்வளவு மரியாதையா நின்றுகினே இருந்தாரு மல்லிகார்ஜுன கர்கே அவர்கள். ஆனா இன்னைக்கு அவருக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க கட்சியிலையும் சரி வெளியிலையும் சரி, அப்படின்னா என்ன காரணம்? இப்பதான் அந்த மாயாவதி ஆங்கிளுக்கு வாங்க. எப்படியும் பாத்தீங்கன்னா மற்ற எல்லா எதிர்கட்சிகளை விட ஒரு 10-20 சீட்டு அதிகமா இருக்க போறது காங்கிரஸ் தாங்க. ஏன்னா வெஸ்ட் பெங்கால்ல 42, தமிழகம் புதுச்சேரியில 40, இப்படி இருக்கும்போது மகாராஷ்டிரால 48, பட் அத்தனையும் வந்து யாரும் ஜெயிக்க போறது கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த எதிர்கட்சிகளுடைய கூட்டணியில ஒரு லார்ஜஸ்ட் பிளாக்கா இருக்க போது காங்கிரஸ் மட்டும்தான். என்ன ஒரு 50-60-70 இவ்வளவு வாங்கியிருக்கலாம். அப்போ இவங்களுக்கு என்ன ஒரு கம்பல்ஷன்? வேற வழியே இல்லை, நாம ஒன்னா சேர்ந்துதான் ஆனோம், எல்லாம் சேர்ந்தா ஒரு 280 வருது, அதனால இதை விட்டக்கூடாது. இப்ப காங்கிரஸ் என்ன சொல்லுவாங்க? எல்லாம் கரெக்டுங்க, ஆனா நாங்க வந்து வெளியேந்து இருந்துட்டு ஏற்கனவே வந்து இந்த சந்திரசேகர் பீரியட்ல, தேவகவுடா பீரியட்ல, ஐக்கோக்கிய குஜராத் பீரியட்ல நிறைய அனுபவப்பட்டோம். ஆனால் நாங்கள் வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட்ல பிஎம்மா இருந்தால் சக்சஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறோம் அப்படின்றத நான் நிரூபிச்சிருக்கோம். அதில் எங்களுக்கு பிஎம் கொடுத்தா கொடுங்க, இல்லாட்டா வி ஆர் வில்லிங் டு சிட் இன் ஆப்போசிஷன். அப்படியும் எதிர்கட்சிகள் வந்து ஒத்து வரல, இல்லை இல்லை காங்கிரஸை கொண்டாந்து உட்கார வச்சோம்னா நம்மளாம் காலி அப்படின்னு ரெசிஸ்ட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா, அப்போ கடைசியா காங்கிரஸ் என்ன பண்ணுவாங்க? இந்த பாருங்க, இதுவரைக்கும் சுதந்திர இந்தியாவில் நடக்காத ஒரு விஷயத்தை நாங்கள் நடத்த போகிறோம். என்ன அப்படின்னா, பட்டியலினத்தை சார்ந்த ஒருவர் இங்கு பிரதமராக வர வேண்டும், அதனால நாங்கள் மல்லிகார்ஜுன கர்கே அவர்களை பிரதமராக ப்ரப்போஸ் பண்றோம், சப்போர்ட் பண்றவங்க பண்ணுங்க, பண்ணலை அப்படின்னு சொன்னா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் எதிர்கட்சியிலே இருந்துட்டு போறோம்.
இதுதான் அவர்களுடைய கடைசி ஆயுதமாக இருக்க போகின்றது. அதுக்குதான் நான் சொன்ன மாயாவதி அவர்கள் இந்த கூட்டணியில் இருந்தாங்கன்னு சொன்னா இந்த அஸ்திரம் பயனற்றதாக போயிருக்கு. அதனாலதான் அவங்களுக்கு இன்விடேஷன் கூட அனுப்பல. மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை வந்து இவங்க ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னு சொன்னா எதிர்கட்சிகள் யாரும் எதிர்த்து பேச முடியாது. அவர் அங்க பதவிக்கு வந்து அக்செப்ட் பண்ணித்தான் ஆகணும். வந்துட்டாங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் அந்த இடி, டிஎம்எல்ஏ, சிபிஐ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதெல்லாம் எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாஜகவோட காங்கிரஸுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். காங்கிரஸ் தலைவர்களுக்கு எதிரான வழக்குகள்லாம் வந்து ஒண்ணு இல்லாம போயிடும். ஆனா பாஜகவுக்கு எதிராக புதுசா கேஸ் போடுறாங்களோ இல்லையோ, இப்ப இருக்கிற எதிர்கட்சிகள் இந்த கூட்டணியில இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு எதிரான கேஸ் எல்லாம் வந்து டக்கு டக்குன்னு அப்பப்ப தலை தூக்கும். எப்ப தலை தூக்கும்லாம் வந்து சிம்பிள், இந்த எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி. அவ்வளவு எஃபெக்டிவா காங்கிரஸ் நடந்து கொள்ளும், அதுல சந்தேகமே கிடையாது. அடுத்தது இங்க கூட்டணி கட்சிகளுடைய ஓட் பேங்கை அப்படியே அரிச்சிட்டு போறதுதான் வந்து காங்கிரஸுடைய முதல் வேலையாக இருக்கும். எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் பாஜக வந்து நமக்கு எதிர்க்க ஃபைட் பண்ற கட்சி அப்படின்னு இருந்தாலாவது ரைட், பாஜக இருக்கிற வரைக்கும் மைனாரிட்டி ஓட்டு நம்ம பக்கம் சாலிடா இருக்கும் அப்படின்னு இருக்கலாம். ஆனால் காங்கிரஸ் கூடவே இருந்தாலும் அது எதிர்கட்சிகள் அதாவது மாநில கட்சிகள் முக்து பாரத்தாகத்தான் முடியும். இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுதா, எலெக்ஷன் வரைக்குமாவது இந்த கூட்டணி தொடர்கிறதா அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் மருத்துவர்கள் சந்திப்போம். வணக்கம்.